சென்னை திருமுல்லை வாயில் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 4 கிலோ 200 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். சென்னை அய்யப்பாக்கம் வாட்டர் டேங்க் அருகே கஞ்சா விற்பனையை செய்வதாக திருமுல்லை வாயில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் காந்திக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் நேற்று இரவு உதவி ஆய்வாளர் தலைமையிலான தனிப்படை போலீசார் அய்யப்பாக்கம் வாட்டர் டேங்க் சந்திப்பில் கண்காணித்துக் கொண்டிருந்தபோது அங்கு கஞ்சா விற்பனை செய்ய வந்த வேப்பம்பட்டு அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த நித்யாதரன் மற்றும் மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளிகள் ரவியுல் இஸ்லாம், முகமது அதிகுல் ஹுசைன் ஆகிய மூவரையும் அதே இடத்தில் வைத்து கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 4 கிலோ 200 கிராம் கஞ்சா மற்றும் அவர்கள் பயன்படுத்திய பல்சர் வாகனம் மற்றும் 3 செல்போன்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து வந்த காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை சிறையில் அடைத்தனா்.